நண்பர்களே, இப்போ தை திருநாளை முன்னிட்டு ஒரு ரெண்டு நாள் சுற்றுலாவை ஒகேனக்கல் ஏற்காடு கொல்லிமலை வந்திருக்கோம். அதில் முதல்ல இப்போ ஒகேனக்கல் காலையில் வந்தோம் ஒரு 5:30 மணிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. இது வந்து அருவிக்கு போகிற வழி. அருவியில் குளிக்கிறதுக்கு ஆளே இல்லை பாருங்க. நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நெரிச்சுக்கிட்டு குளிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் கொண்டது, ஆள் யாருமே காணும். இதை நாளைக்குன்னு சொன்னால் கூட்டம் ஹெவியாக இருக்கும். இன்னைக்கு மாட்டு பொங்கல் பிறந்தனால கூட்டம் இல்லை. இது வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு, பெண்கள் குளிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்குது. அது தனியாக மறைவிடமாக ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, தண்ணியும் வந்து லிமிட்டாக இருக்கிறதுனால நல்லா குளிக்கிறது வசதியாக இருக்குது. இங்கே சேஃபாகவும் கம்பி போட்டிருக்காங்க, அதனால் பயப்பட தேவை. ஆனால் ஒன்று கீழே பாசையாக இருக்குது. இப்படி போயிட்டு அந்த கால்வாய் வழியாக வெளியில் போயிட்டு இது அப்படியே நேராக பவானிக்கு போய் சேருது. இது கர்நாடகா தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகி இங்கே தமிழக பகுதியான இங்கே ஒகேனக்கலில் வந்து இங்கேருந்து பவானிக்கு டேமில் போய் தேங்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது லேடிஸ் குளிக்கிறதுக்காக தனியாக ஃபால்ஸ் டைவெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தனியாக ரூம்ஸ் மாதிரி இருக்கும், இதில் பெண்கள் தனியாக குளிக்கலாம். இதில் எந்த அருவிலையும் குளிக்கலாம் லேடிஸு, ஒன்றும் தடை எதுவும் கிடையாது. இங்கே பரிசல் சவாரியும் இருக்குது. பரிசல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு 1500 ரூபா, 4 பேரை கூப்பிட்டு போவாங்க. ப்ளஸ் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா, அதாவது ஒரு ஆளுக்கு 500 ரூபா வரும், 4 பேர் போகலாம். பாருங்கள், கூட்டமே இல்லை. இதுவே நாளைக்கு காணும் போகல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், இங்கே நிற்கிறது கூட இடம் இருக்காது. இப்போ ஒகேனக்கல் எல்லாம் குளிச்சிட்டோம். இப்போ இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக சேலம் ஏற்காடு போக போகிறோம். நண்பர்களே, நேற்று தைத்திருநாளை முன்னிட்டு ஒகேனக்கல் ஏற்காடு பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து கொல்லிமலை போகிறோம். அதுக்காக இங்கே சேந்தமங்கலத்துலேருந்து வேனில் போகிறோம். நண்பர்களே, இதுதான் கொல்லிமலையில் இருக்கிற அறப்பளீஸ்வரர் ஆலயம். நம்மளுடைய பேர் வந்து அறம் வளர்த்த நாயகி. இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலமா. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மதியம் 2:30லேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மலை மேலே அந்த காலத்துலேயே எவ்வளோ பிரம்மாண்டமாக கருங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ராஜா கட்டின கோவில். இன்றைக்கி பொங்கல் விடுமுறைன்றதுனால கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்களில் கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். பெரிய மணி ஒன்று இருக்குது. கோயில் வளாகத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது. எல்லாமே கருங்கல்ல பண்ண பில்டிங் தான். இது கோவில் வளாகம் பின்புறம். இது அம்பாள் சன்னதி, அறமலத்த நாயகி. இது பின்பக்க வழி, இது இப்படியே வந்து வரலாம். இப்படியே இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து சிற்றருவி. பாருங்க, கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே பக்கத்திலே இருக்கிறது. இதுதான் சிற்றருவிக்கு போகிற வழி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 படி கீழே இறங்கணும். கீழே இறங்கினாலே அருவி தான். தண்ணியை நிறையா வருது, நல்லா குளிக்கிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை.
இது ஆகாய கங்கை போற வழி. கிட்டத்தட்ட 1196 படி இருக்கு. காலையில 6 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. கொஞ்சம் டஃப். ஜென்ஸ்னா இறங்கலாம், லேடிஸா இருக்கலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இறங்கும் போது தெரியாது, ஆனா ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் போற வழி. இந்த சிற்றருவிலிருந்து போற தண்ணி தான் கீழே ஆகாய கங்கைக்கு போகுது. இது மேலே இருந்து அது கீழே கீழே போனால் ஆகாய கங்கை, மேலே இருந்து சிற்றருவி. இதே தண்ணி தான் கீழே. கொல்லிமலையில் நம்ம அடுத்து தான் வந்திருக்கிறது சிற்றருவி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ஒரு 80 படிக்கட்டு கீழே இறங்கினா இந்த சிற்றருவி வரும். எப்படி இது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆபத்துலாம் கிடையாது, தைரியமாக குளிக்கலாம். இந்த தண்ணி தான் வந்து கீழே ஆகாய கங்கைன்னு சொல்லிட்டு கீழே இறங்குது. கிட்டத்தட்ட 1200 படி கீழே இறங்கணும், இறங்கினா ஆகாய கங்கை. அது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றதுனால வயசானவங்க எல்லாமே இங்கேயே வந்து குளிச்சுடுவாங்க. இப்போ தண்ணியும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் தனித்தனி இடம் கிடையாது, ஒரே இடம் தான். இதுக்கு கீழே டவுனில் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு இதே தண்ணி அங்கேயும் போய் கூட்டுது, அதுலேயும் போயிட்டு குளிக்கலாம். அங்கே ஜென்ஸுக்கெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அற்புதமாக இருக்குது.